ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இன்னைக்கு நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல நாட்களாக நீங்க தேடிட்டு இருக்க கேள்விகளுக்கு இதுல ஆன்சர் கிடைக்கலாம். ஸோ கவனமா கேளுங்க. ஒரு ஃபேமஸான நாட்டோட பார்டர்ல சில வீரர்களும் அவங்களோட கமாண்டரும் ஒரு மலைப்பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அது மலைங்கிறதுனால அவங்களுக்கு பயங்கரமா குளிர் எடுக்குது. நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு பயங்கர டயர்டாகவும் ஆகிடுது. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. இந்த குளிருக்கு எதமா எல்லாருக்கும் ஏதாவது சூடா குடிக்கணும் போல இருக்கு. ஆனா பக்கத்துல எந்த டீ கடையும் இல்ல. ஒரு வழியா தத்தி தத்தி கொஞ்ச தூரம் தள்ளி வந்தா அங்க ஒரு டீ கடை இருக்கு. ஆனா அவங்களோட கெட்ட நேரம் அது பூட்டப்பட்டிருக்கு. எல்லாரும் இப்போ அவங்க கமாண்டரை பாவமா பாக்குறாங்க. ஏதாவது செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அந்த பார்வை இருக்கு. கமாண்டரும் அவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்காம இந்த இடத்த விட்டு அவங்க நகர்த்துறது பாவம்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அந்த கடையோட வாசல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரா காஃபி சாப்பிடணும்னு இருக்கு, டீ சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த வீரர் ஒருத்தர், ஆபத்துக்கு பாவம் இல்ல, நாம எல்லாருமே பசியோடு தான் இருக்கோம், பேசாம இந்த கடையோட பூட்டை உடைச்சிட்டா என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு இன்னொரு வீரர், ஆமா எனக்கும் இவர் சொல்றது சரின்னு படுது. நாம எல்லாரும் இந்த நாட்டு மக்களோட நலனுக்காகத்தானே பாடுபடுறோம். அதனால நாம இந்த கடையோட பூட்டை உடைச்சிடலாம், யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் கமாண்டரோட பெர்மிஷனுக்காக வெயிட் பண்றாங்க. கமாண்டருக்கும் இவங்க சொல்றது நியாயம்னு படுது. அதனால அந்த கடையோட பூட்டை உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கறாரு. உடனே எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பூட்டை உடைச்சு உள்ள இருக்கிற பிஸ்கட், ஸ்நாக்ஸ், காபி, டீன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டும் குடிச்சும் முடிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில கடையை வந்து பார்த்த கடைக்காரருக்கு பயங்கர ஷாக். கடை திறந்து கிடக்கிறதையும் கடையில இருந்த பொருட்கள் எல்லாம் காணாம போயிருக்கிறதையும் நினைச்சு அதிர்ச்சி ஆகிறாரு. ஆக்சுவலா அவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணுமேனு தான் முந்தின நாள் அவர் சீக்கிரமே கடை அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுற இந்த கிரிட்டிக்கலான நேரத்துல இப்படி ஆகும்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவருக்கு உலகமே இருண்ட மாதிரி இருக்கு. அவர் கடையில உள்ள டேபிள்ல போய் கன்னத்துல கை வச்சு சோகமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் கவனிச்ச ஒரு விஷயம் அவர் மனசையே மாத்துது. ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலைகளையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த வீரர்கள் எல்லாரும் அதே வழியில ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீ கடையை கவனிக்கிறாங்க. அங்க அந்த டீ கடை ஓனர் சந்தோஷமா சிரிச்சு ஆடி பாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. நம்ம தான் இந்த கடையில இருக்கிற எல்லா பொருட்களை காலி பண்ணிட்டோமே, அந்த நஷ்டத்தை தாண்டியும் எப்படி இவர் இவ்வளவு ஜாலியா இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நேரடியாக அவர்கிட்ட வந்து, என்ன சார் எப்பயும் விட இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், என் கடைக்கு நேத்து கடவுள் வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்றாரு. அங்க இருந்த யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கோரஸா கேக்குறாங்க. அதுக்கு அவரு, ஆமா என் பையனுக்கு ரெண்டு நாளா ரொம்ப உடம்புக்கு முடியல, அவனை நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எங்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, அதனால டீ கடையை வித்துடலான்னு நினைச்சேன், ஆனா அதிர்ஷ்டவசமா நேத்து என் கடைக்கு கடவுள் வந்து எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு டீயையும் குடிச்சிட்டு அதுக்கு விலையா 5000 ரூபாய இந்த கடை டேபிள் மேல வச்சுட்டு போயிருக்காரு. முதல்ல என் கடையோட பூட்டு உடஞ்சிருக்கிறத பார்த்து யாரோ கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு தான் நினைச்சேன், ரொம்ப சோகமா கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருந்தேன், அப்பதான் இந்த 5000 கவனிச்சேன், மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, இனி என் பையன் ட்ரீட்மெண்ட் பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட வீரர்கள் எல்லாரும் அவரோட கமாண்டரை திரும்பி பாக்குறாங்க. அவர் தான் அந்த காசை அங்க வச்சிருக்கணும்னு கெஸ் பண்றாங்க. அவரும் அவங்கள பார்த்து தலையை ஆட்டிக்கிட்டே சிரிக்கிறாரு. அந்த இடமே ரொம்ப சந்தோஷமா மாறுது. வீரர்கள் எல்லாரும் அந்த கமாண்டரை நினைச்சு பெருமை அடைகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை அவர் கையில கொடுத்துட்டு வராங்க. கடவுளுங்கிறது வேற யாரும் இல்லைங்க, மனுஷங்களான நாம தான். ஆமாங்க, மனுஷ ரூபத்தில் வர்ற ஒரு நம்பிக்கைக்கு இன்னொரு பேர் தாங்க கடவுள். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பயங்கரமான ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ யாராவது ஒருத்தர் கரெக்டா வந்து டைமுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அப்போ அந்த நேரத்தில் அவங்க உங்க கண்ணுக்கு கடவுளாக தெரிவாங்க. அதையே இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்களேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியை எந்த பலனையும் எதிர்பார்க்காம பண்ணுங்க, அவங்க கண்ணுக்கு நீங்கள் கடவுளாக தெரிவிங்க. உண்மையிலே இந்த கஷ்டம் இல்லாமலாம் யாரும் இருக்க முடியாதுங்க, எல்லாருக்கும் கஷ்டம் வந்து போகத்தான் செய்யுது. ஆனால் அந்த கஷ்டம் வர்றப்போ அதிலிருந்து நம்மளை தாங்கிறதுக்கு ரெண்டு கைகளும் ஒரு தோளும் இல்லைன்னா அதுதான் உண்மையான கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீங்க யாருக்கும் கொடுத்துடாதீங்க. பண உதவி கொடுக்க முடியலையா, மன உதவியாவது செய்யுங்க. அதாவது அவங்கள மனசை விட்டு உங்ககிட்ட பேச சொல்லி அதை லிசன் பண்ணுங்க போதும். ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம், அட்வைஸும் வேண்டாம்,
பிளேமிங்கும் வேண்டாம். நான் இருக்கேங்கிற ரெண்டு வார்த்தை மட்டும் போதும், அவங்க உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, அதுல வெறும் சந்தோஷம் மட்டும் இருக்காதுங்க, ஒரு பெருமிதம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, இது எல்லாமுமா ஒரு ஃபீலிங் இருக்கும். அது சொன்னா புரியாது, செஞ்சு பார்த்தா மறக்காது. ஸோ டூ குட், பி அ காட். உன் வாழ்க்கை உன் கையில்.